சாய்ஸ் உங்களை யார் வரவேற்கிறது நைன்த்து நியூ புக்கு தமிழில் ஸோ ஃபஸ்ட் லெசன் திராவிட மொழி குடும்பம்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் ஃபுல் வீடியோ நடத்தி வீடியோ கொடுத்துருக்கேன் இது செகண்ட் வீடியோ இது என்னென்னா இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக தரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் அந்த பாக்ஸ் மட்டும் இப்போ தனியாக சொல்ல போகிறேன் ஸோ வேணுங்கிறவங்க நல்லா கவுண்டிக்காங்க இதை இதன் மூலமாக என்ன ஒன்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அடிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஓகே ஃபஸ்ட் விஷயம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மொத்தம் எத்தனை இருக்குனா மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் நாலு இருக்கா இதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பார்த்துடலாம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் பொதுவான ஆண்டுக்கு முன்னுன்று இருக்கும் நல்லா பாருங்கள் வேறு எங்கேனையுமே கிபி எல்லாமே கிபி கிபி தான் இங்கே மட்டும்தான் கிமுன்னு இருக்கும் ஸோ நம்பர் வந்து பார்த்தினா அஞ்சு டு மூணு ஏன்னா பெருசுலேருந்து குறைய தான் செய்யும் இருந்து செய்யும் இந்த காலமும் இந்த காலமும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ரைட்டாக பொதுவாக படிக்கிறது இப்படி தான் படிக்கணும் அதாவது இது இலக்கியம் சார்ந்தது இது இலக்கணம் சார்ந்தது இப்படி படிச்சுட்டு போகலாம் பட் இப்படி படிச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படி ஒரே நெட்டுக்கு படிச்சுக்காங்க இப்போ தமிழை பொறுத்தளவுக்கு இலக்கியம்னா சங்க இலக்கியம் இலக்கியம்னா என்னது சங்க இலக்கியம் அதே மாதிரி இது இலக்கணம்னா தொல்காப்பியம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சங்க இலக்கியமாக அஞ்சுன்னு ஆக வச்சுக்காங்க அஞ்சு முதல் இரண்டாம் நூற்றாண்டு வரை கிபி இரண்டாம் நூற்றாண்டு அளவில் போட்டிருக்கு அஞ்சுன்னு ஆவச்சுக்கோங்க இங்கே மூணு யா வச்சுக்காங்க என்னது தொல்காப்பியம் இலக்கணமாக அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு அப்படிங்கிற மாதிரி மூணு இலக்கணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவ வச்சுக்கலாம் இந்த சான்றுகளை எங்கே கிடச்சிச்சின்னா தமிழ் இலக்கிய வரலாறு மூவா சாகித்ய அகாதமி வாங்கினார்ல அவருடைய ரெக்கார்டில் இருந்து கிடச்சிருக்கு மூவா அப்படிங்கிற புக்கிலருந்து ஏன்னா என்ன தான் சங்க இலக்கியம் தொல்காப்பியம்னு சொன்னாலும் அந்த ரெக்கார்டு எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னா மூவா புக்கு இன்றைக்கும் மார்க்கெட்டில் போங்க தமிழ் இலக்கியம் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது சங்க ச தமிழ் அதில் போய் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை பற்றின டேட்டா ரெக்கார்டு ஃபுல்லாக பக்காவாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம தமிழை வந்து முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் ஸோ கன்னடம் பொறுத்தளவுக்கு பாருங்கள் அவங்களுக்கு இலக்கியமும் கவிராஜ தான் இலக்கணமும் கவிராஜ மார்க்கம் தான் இந்த ஒரு மார்க்கமாக இருப்பாங்க கர்நாடகத்தில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு மார்க்கமாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க கவிராஜ மார்க்கம் இங்கேயும் பார்த்தினா கிபி ஒன்பது இங்கேயும் பார்த்தினா கிபி ஒன்பது ரைட்டாக அடுத்து பார்த்தா இவங்க இதெல்லாம் வந்து எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ஸோ இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சிவா சண்முகம் அப்படிங்கிற ஒரு ஒரு நூலில் இருந்து என்னது சண்முகங்கிற நூலில் இருந்தால் கன்னடமும் தெலுங்கும் கிடச்சிருக்கு கம்ப்ளீட்டாக கன்னடமும் தெலுங்கும் கிடச்சிருக்கு அப்போ இது ஈஸி இதுவும் ஈஸி இதுவும் ஈஸி தான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தெலுங்கு தெலுங்குன்னு எடுத்துக்கிட்டால் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டால் பாரதம் அவங்க அந்த பொதுவாக தெலுங்குக்காரவங்க தான் ஆக்சுவலாக ஆந்திராக்காரவங்க தான் கொடியை வடிவமைச்சாங்க நம்ம இப்போ பிங்கலி வெங்கையா நம்ம தேசிய கொடி வடிவமைச்சது அவர் தான் அப்போ அந்த பாரத நாட்டுக்காக ஒரு அற்புதம் தந்திருக்காங்கள அதனால அந்த பாரதம் அப்படி ஆக வச்சுக்காங்க ரைட்டாக அது வந்து பதினோராம் நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு பாரதம் பாரதி மாதாக்கு ஜேன்னா இன்னொருத்தர் ஜே அப்படின்னு சொல்லுவார் அதுதான் பதினொன்று அந்த மட்டும் ஆக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பாஷா பூஷணம் ஆந்திர பாஷா பூஷணம்னா இலக்கணம் வந்து இவங்க என்ன ஒன்று பூசிடுவாங்க இப்போ ஒரு இடத்துல வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ அவரு இவளோ அந்த லூ லூ போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பூசு பூசிடுவாங்க பொதுவாக தெலுங்குனாலே என்னது விவேக் சொல்லுவார்ல கடைசியில் லூ லூ போட்டால் அதுதான் தெலுங்கு அப்படிங்கிறது இதுதான் ஆந்திர பாஷா பூசணம் ஒரு பூசு பூசிடுவாங்க ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து இலக்கணம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு தெலுங்கு மொழி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ பாரதம்னு எடுத்துக்கிட்டால் பதினொன்று இலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் இங்கே என்னது ஆந்திர பாஷனா ஸோ மொத்தம் பன்னெண்டு மொத்தம் ரைட்டாக ஓகே வாங்க ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த சண்முகம் அப்படின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்திய இலக்கணக் குழுவிப்பின்னில் சண்முகம் அப்படிங்கிறவர் தான் இந்த ரெண்டுக்கும் அந்த சான்றுகள் வந்து கொடுத்துருந்துருக்காரு ரைட்டாக அடுத்தது அடுத்தது பார்ப்போம் மலையாளம் மலையாளம்னு எடுத்துக்கிட்டால் இங்கே ராமன் இங்கே லீலா ரைட்டா என்னென்னா ராமன் சீதை தானே இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லீலான்னு ஞாபகம் வச்சுக்காங்க அவ்வளோதான் இது ராமசரிதம் இலக்கியம்னா இலக்கணம்னா லீலா திலகம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஸோ இங்கே பன்னெண்டு இங்கே பதினஞ்சு ஸோ நம்பர் பாருங்கள் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறந்தான் தெலுங்கு மலையாளம் எல்லாம் ரைட்டாக பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் இவங்க ரெண்டு பேர் அப்போ இவங்க பத்துக்கு முன்னாடி இவங்க பத்துக்கு பின்னாடி இதை தெரிஞ்சுக்கணும் ஸோ ராம சரிதம் ராமர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காட்டில் பதினாலு வருஷம் இருந்தார் இங்கே பன்னெண்டு வருஷம் தான் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க ராம சரிதம் பன்னெண்டாவது நல்லா பன்னெண்டாவது படித்தவர் தான் பன்னெண்டாவது படித்தவர் தான் லீலா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸோ பன்னெண்டுக்கு அப்புறம் என்னது ப்ளஸ் த்ரீ டிகிரி பதினஞ்சு வரைக்கும் படித்தவங்க பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் படித்தவங்க லீலா ஸோ வீட்டுக்காரர் பன்னெண்டாவது படித்தவர் ஒய்ஃபு டிகிரி படித்தவங்க இது மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி இதில் இருந்து கிடச்சிருக்கு மலையாள இலக்கிய வரது சாகித்ய அகாடமின்னு காமனாக போட்டாங்க ஸோ இதுதான் இவங்களுக்கான என்னது அந்த இலக்கண இலக்கியங்கள் கிடச்சதுக்கான சான்றுகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல் ஒற்றுமை இதெல்லாம் வந்து படிக்கணுமா ஓகே கொஸ்டின் கேட்பாங்கன்னா கேட்குறாங்க கேட்கல நம்ம படிக்கிறது படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கூறுக்கு அப்படிங்கிறது ஆப்ஷனில் தூக்கிடணும் மர நின் இந்த ரெண்டு வார்த்தை தான் மிச்சம் இந்த நாளில் தான் நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு தமிழ் பிரச்சனை இல்லை தமிழ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இதையும் நம்ம மறந்துடலாம் ஸோ இந்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு இந்த நாளில் தான் பார்க்கணும் கூறுக்குன்னு எடுத்துக்கிட்டால் மரம் நின்று இந்த ரெண்டு வாரத்தை மட்டும்தான் ஓகேவாங்க இப்போ பாருங்கள் தமிழில் மரம்னு இருக்குல்ல அப்போ மலையாளத்தில் மரம் கன்னடத்தில் மரம் ஸோ அப்போ இங்கே மர மர அப் மர மரம் நிற்காதுன்னு ரெண்டு இடம் இருக்குது நூ நான் சொல்லியிருக்கே இந்த இந்த மாதிரி நூ லூ இப்படி வந்தாலே தெலுங்கு தான் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸி தான் அடுத்து ஒன்றுனா ஒன்று இந்த மூணு சுழி நூ வந்துருக்குல்ல அதனால் மலையாளம் ஒக்கடி இது சொல்லும்போதே தெலுங்கு மொழி தான் தெரிஞ்சிருக்கு ஒன்று புரியாமல் இருக்குல்ல அது கன்னடம் ஒஞ்சி இது துளு ரொம்ப புரியாமல் இருக்குது அதுதான் துளு இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம யாவ வச்சுக்க போகிறோம் ஒந்து ஒஞ்சி ஒந்து ஒத்து ஒத்துன்னு வாங்கல அந்த சந்திர மொழியில் அதுமாரி கன்னடம் துளுன்னா ஒஞ்சி அப்படின்னு யா வச்சுக்காங்க அடுத்தது என்னென்னா அடுத்தது நூறுக்கு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நம்மளும் நம்மளும் என்னது மலையாளம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நூறு இந்த நீ அதாவது இந்த நாங்கிற வார்த்தை வரல இதெல்லாமே நம்ம சேமாக தான் வர்றோம் மலையாளத்தை பொறுத்தளவுக்கு இந்த நூறு நீ நீ நூறு அப்படிங்கிறதுல மலையாளத்தில் சேமாக தான் வரும் அடுத்து வந்து பார்த்தினா தெலுங்கு கன்னடம் சேமாக ரூ ரூனு வருது து துளுங்கிறதுனால அந்த தூ கடைசியில் வருது நூது அப்படின்னு சொல்லி வருது அடுத்து நீங்கிற இடத்துல என்னன்னா இந்த இடத்துல பார்த்தினா நீவு நீனு அப்படின்னு வந்துட்டு இருக்கு நீனு ஈ இது நின்று இதில் ஈ தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஏன்னா நீ என்ற தமிழ் சொல்லுக்கு துளுவில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம சார் நீனோ நீவோ போட்டக்கூடாது ஈ அப்படின்னு போடணும் நம்ம இருக்கலையும் இதை நல்லா மனப்படம் வச்சுக்கணும் மிச்சத்தில் ரொம்ப ஈஸி இந்த ஈங்கிற வார்த்தையை விட்டுறக்கூடாது அது துளுவில் நீ அப்படின்னு அர்த்தம் ரைட்டாங்க ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு ஈர் இரண்டு ஈரு இரண்டு இங்கே எப்படி நூறு நூறுன்னு இங்கே சேம் அடிக்குதோ அதே மாதிரி இங்கே சேம் அடிக்கும் ஈரு ரெண்டு இரண்டு இரடு ரெட்டு இரடு ரெட்டு ஸோ அவ்வளோதான் அடுத்தது என்னென்னா அடுத்தது என்னன்னா நான்கு அப்படிங்கிறதுக்கு பொதுவாக லூ வந்திருக்கு அதனால அது தெலுங்கு அதை லூகு அப்படின்னு வந்திருக்கு நாலு நாலு இங்கே ரெண்டு வார்த்தை அடிக்குது இது துளு துளுவும் கன்னடமும் ரைட்டாங்க நாலஞ்சு டைம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அஞ்சு அப்படிங்கிறது மலையாளத்தில் ஐது ஐதுன்னு சேமடிக்குது அப்போ எல்லா இடத்துலையுமே அடித்த வார்த்தைகள் ரெண்டு ரெண்டு இருக்கும் அது எங்கெங்கன்னா மரம் மரம் மர மர ரைட்டா அடுத்து பாருங்க நூறு நூறு ரைட்டா அடுத்து வந்து பார்த்தன்னா இங்கே நீ நீ இந்த இடத்துல நூறு நூறு எல்லா இடத்துலையுமே எங்கேயாவது இடத்துல இந்த ஒன்று ஒன்று சேம் அடிக்கலை ஈரு ரெண்டு ஈரு ரெண்டு அடுத்து என்ன பாருங்கள் நாலு நாலு அடுத்து என்னது ஐது ஐது ஸோ எங்கேயாவது ரெண்டு ரெண்டு வாரத்தை அடிச்சுட்டு தான் வரும் ஸோ அதை படிச்சுட்டு மிச்சத்தை படித்தாலே இது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது இது தான் இதற்கான ஷார்ட்கட் ஓகேவாங்க இது ஒன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ டைம் நீங்கள் பார்க்கணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்க்கணும் ஸோ இப்போ படித்ததோட இது மறந்துடும் கண்டிப்பாக மறக்கும் இது மறந்துடும் எனக்கே மறந்துடும் அப்படிங்கிற போது இது எக்ஸாம் போகும்போது இது ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு போனால் இதுலேருந்து ஒரு வினா வந்தால் நமக்கு லக்கு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் ஒன்றும் பயமே இல்லை ரைட்டா ஸோ அவ்வளோதான் மேலே இருக்கிறது நீங்கள் நீங்கள் பார்க்காமே சொல்லுவீங்க மேலே இருக்கிறது என்ன கேட்டாலும் சரி இங்கே எங்கே நம்பர் கேட்டாலும் சரி இங்கே அஞ்சு டூ மூணு ஒம்பது டூ ஒம்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு இப்போ ராமர் பன்னெண்டாக படிச்சிருக்காரு லீலா பதினஞ்சாக படித்து எதை கேட்டாலும் நீங்கள் அடிப்பீங்க ஓகேவாங்க இந்த ஓரம் மட்டும் மறந்துடுறாங்க மூவா சண்முகம் அடுத்து மலையாள இலக்கி வரலாறு ரைட்டாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ அதனால தான் தனி வீடியோவை கொடுத்தேன் ஏன்னா இதுலேருந்து ஒரு வினா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் ரைட்டாங்க இது வந்து நைன்த்து புக்கில் ஃபஸ்ட்டு இல்லை திராவிட மொழியுங்கிறது அடுத்தடுத்த thank you, thank பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ